Hi friends, in the video Fusion 360 beginners ku useful ah irukum. In the video murusa paakathu mooliyama absolute command or mirror command kana clear ana overview kadi. In the 3D object da nama video la ready panna porom. Vaanga video ku la polam. New sketch icon koduthu new workspace one open panninga. Open panni origin vechikinga. In the diagram PDF ah description la kudukuren poi download panninga. Next new sketch icon கொடுத்து நான் டாப் லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் ஒன்னு வரையங்க ஆரிஜின்ல. அந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா டயாமீட்டர் 194 mm. நெக்ஸ்ட் இன்னொரு சர்க்கிள் வரையங்க. இதோட டயாமீட்டர் 280. அதே அந்த சென்டர்ல வரையங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சர்க்கிள் லைனை டாட்டடா வரையங்க ஹரிசான்டலா. Origin lende mela 90 degree ke or line. Okay kuthunga. Next therapy circle command maringa. Circle onna dotted line varinga. Adu 350 diameter ku or circle. Dotted line ku dotted circle ku center la 47 mm diameter la or circle onu vanjinga. Normal circle. And the circle oda center lende 100 mm diameter la inner circle vanjinga. Okay kuthunga. Okay, next line command korte, correct on the center point vachilla. Adu horizontal rendu pakum rendu line parallel ah varjinga. Kaatra mari apdiye varjinga. Varjittinga next innoru line adhe mari horizontal ah vachiruveenga. Varnja pathna rendu line parallel. Next trim command use panni namakku thevaillaadha line la cut panni edunga. Na kaatra line la cancel pannidunga. Next circular pattern command kuthunga. Kaatra line circle la kuduthittu next center point பெரிய சர்க்கிள் கொடுங்க ஓகே கொடுங்க finish sketch icon click பண்ணுங்க பாருங்க இதான் நம்ம பேசிக்கான sketch next extrude icon click பண்ணுங்க காட்ற அந்த சர்க்கிளை click பண்ணுங்க distance க்கு 225 கொடுத்து ஓகே கொடுத்துங்க பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கான cylinder sketch next midplane ஒன்னு வரைய போறோம் constructல போய் midplane command கொடுத்துங்க top faceயும் bottom faceயும் கொடுத்துங்க cylinder வந்து ஓகே கொடுத்துங்க sketch open பண்ணுங்க மறுபடியும் extrude command கொடுத்துங்க இந்த 3 ஃபேஸை கிளிக் பண்ணுங்க டிஸ்டன்ஸ்க்கு 32 னு கொடுத்து ஆபரேஷன் ஜாயின்ல வச்சிட்டு ஓகே கொடுத்துங்க நெக்ஸ்ட் மிரர் கமாண்ட் கொடுத்துங்க கொடுத்துட்டு பேட்டர்ன் டைப்பை ஃபியூச்சருக்கு மாத்திட்டு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணத கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் மிரர் பிளேனுக்கு நம்ம செலக்ட் பண்ண மிட் பிளேனை கொடுத்துங்க அவ்வளவுதான் फ्रेंड्स நமக்கு பேசிக்கான மாடல் ரெடி நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல தெரிற இந்த போஷன் தான் நம்ம வரைய போறோம் அதுக்காக கன்ஸ்ட்ரக்ட்ல போய் நான் ஆஃப்செட் பிளேன் கிளிக் பண்ணிக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஃப்ரண்ட் பிளேன் கிளிக் பண்ணிக்கிறேன் click பண்ணி distance க்கு 116 குத்துறேன் 160 mm ஓகே குத்துங்க அவ்வளவுதான் இதுல தான் இப்ப வரைய போறோம் நியூ sketch குத்துங்க இப்போ வரைஞ்ச அந்த plane செலக்ட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஒன்னு வரைஞ்சீங்க சென்டர்ல இருந்து 225 mm க்கு அந்த லைன் 225 mm வரைஞ்சிட்டு அந்த லைனோட சென்டர்ல ஒரு சர்க்கிள் ஒன்னு வரைங்க 200 mm க்கு diameter 200 mm அவ்வளவுதான் फ्रेंड्स நெக்ஸ்ட் finish sketch குத்துங்க நெக்ஸ்ட் இப்போ extrude icon click பண்ணுங்க அது நம்ம இப்போ அத ஃபுல்லா extrude பண்ணோம் இந்த ஃபேஸை click பண்ணுங்க extrude பண்ணி எடுத்துங்க இங்க join னு கொடுத்துட்டு உள்ள இருக்க cylinder face click பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த cylinder கூட mount ஆயிடுச்சு நெக்ஸ்ட் new sketch icon click பண்ணுங்க இப்போ வரைஞ்ச அந்த ஃபேஸை click பண்ணுங்க ஒரு சர்க்கிள் வந்து 56 mm dia நெக்ஸ்ட் இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சீங்க 100 mm dia next இன்னொரு ரெஃபரன்ஸ் சர்க்கிள் ஒன்னு வரைய போறேன் அத டாட்டட் லைன் கிளிக் பண்ணிட்டு 150 mm dia 24 mm diaல ஒரு சர்க்கிள் அது அந்த சென்டர்ல இருந்து ஹரிசான்டலா வரையறேன் இந்த ரெஃபரன்ஸ் சர்க்கிள்ல டச் ஆகுற மாதிரி next அதான் ஹரிசான்டலா கொடுத்துறேன் next கிரியேட்டுக்கு போனீங்கன்னா சர்க்குலர் பேட்டர்ன் கொடுத்து இந்த சர்க்கிளை கொடுத்து சென்டர் பாயிண்ட்க்கு சென்டர் சர்க்கிள் கொடுக்குறேன் finish sketch கொடுத்துங்க next extrude icon கிளிக் பண்ணி சென்டர் சர்க்கிள் கொடுத்துட்டு ஃபுல்லா கட் பண்ணிங்க கட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் ஐகான் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சென்டர் சர்க்கிள் கொடுத்து டிஸ்டன்ஸ் -24 கொடுத்து கட் பண்ணிங்க ஓகே கொடுத்துங்க நெக்ஸ்ட் அகைன் எக்ஸ்ட்ரூட் ஐகான் கிளிக் பண்ணி இந்த 3 சர்க்கிள் கொடுத்துட்டு -15 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க ஸ்கெட்ச் க்ளோஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் फ्रेंड्स நம்ம பேசிக்கான 3D diagram ரெடி Fusion 360 ல யூஸ் பண்ற ஷார்ட்கட்ஸ்லாம் ஒரு PDF ஆ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் இந்த 3D மாடலையும் இத வரையறதுக்கு தேவையான டயகிராமையும் description la kudukuren okay friends indha video paarunga pidichindha like pannunga subscribe pannunga marakama unga friends ku share pannunga இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.